தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடைகளின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய ஹெல்மெட் கொள்ளையன் போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கினான். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த மாதம் அடுத்தடுத்து கடைகளின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றன. கொள்ளையன் பெரும்பாலும் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அவனை அடையாளம் காண்பதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டது. புதன் இரவு மயிலாடுதுறையில் உள்ள கடையின் பூட்டை உடைக்க முயன்றவனை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த லட்சுமணன் என்பதும் போலீசார் தேடி வந்த ஹெல்மெட் கொள்ளையன் இவன்தான் என்பதும் தெரிய வந்தது. 26,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கொள்ளைக்கு அவன் பயன்படுத்திய ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர்.